இப்போ சீடை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு இருக்கு இல்லையா, ஒரு கப் மாவில் அரை கப் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு என்னதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக முறுக்கு மாவுன்னு ரெடிமேட்லேயே உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கிது. அந்த மாவுலேயே கூட சீடை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயே உளுந்து கலந்து இருக்கிறதுனால தேங்குழனும் பண்ணலாம், அதே சமயத்தில் சீடையும் உங்களுக்கு உப்பு சீடையும் நீங்கள் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போட்டிருப்பாங்க, கருப்பு எள்ளு போட்டிருப்பாங்க, உளுந்து மாவு இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு நல் டேபிள் ஸ்பூனால் நல்ல 2 ஸ்பூனுக்கு மே போட்டுக்கோங்க. இது காய்ச்சின வெண்ணெய், இது இதை போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு மாவு இது இன்ஸ்டன்ட் மாவாக இருக்குது, நீங்கள் பண்ணதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா, 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, இதை நீங்கள் கொடுத்து மிஷினில் அரைச்சி வாங்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் எள்ளு உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு நெய் போட்டு தண்ணி விட்டு விட்டு நீங்கள் பிசைஞ்சு சீடை பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். பிசைஞ்சு காமிச்சு எப்படி சீடை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போது இது பார்த்தீங்கன்னா சின்ன 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 உருண்டைங்களாக இப்படி சீடை உருட்டி வச்சுக்கோங்க. இது உருட்டிண்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியானதும் நம்ம எண்ணெயில் விட்டு எடுக்கலாம். இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக எல்லாமே உருட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி அதில் ஒன்று ஒன்று விடணும். இப்போ நல்லா இது எண்ணெய் காஞ்சிருக்கு. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. சூட்டில் வச்சு இது ஒன்று ஒன்றா இதில் இட்டு அந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும். பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ரெடி ஆகிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள் வெள்ளை சீடை ரெடி ஆகிட்டு. நீங்களும் அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு போடுங்க. தேங்க்யூ.